அஸ்ஸலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் குக்கிங் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடித்தமான பொரியரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரியரிசி உருண்டை செய்ய ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம். இது நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி தான். இதை நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வறுத்து விடலாம். பாருங்கள், இந்தளவு ப்ரௌனிஷாக வந்து சூப்பராக வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுறதுக்காக வெயிட் பண்ணலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போ பாருங்கள், நல்லா பொடி செஞ்சு எடுத்தாச்சு. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி செஞ்சு எடுத்திருந்த அரிசியை சேர்த்து கைவிடாமல் கிண்டி விடலாம். இந்த பொடியை சேர்க்கும்போது கட்டிகள் விழ ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாமல் கிண்டணும் அப்படின்னா கட்டிகள் விழாது. கட்டிகள் விழுந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. பாருங்கள், கட்டிகள் விழாமல் கிண்டி கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு. இப்போ நல்லா கிண்டி விடலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு எடுத்து தரதுக்காக. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன் நான். சேர்த்துட்டு வெல்லம் கரையிறதுக்காக நல்லா கிண்டி விடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி, 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டீ போடுற நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், வெல்லம் எல்லாம் கரைஞ்சி அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு வச்சாச்சு. இது கூட ஒரு மூடி தேங்காய் பூவையும் திரும்பி வச்சுருக்கேன். இதே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தேங்காய் பூவை மேலாப்பில் கொஞ்சமாக தூவி பரிமாறிடலாம். அதே மாதிரியே இன்னொன்றுலேயும் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கையும் இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் வந்து ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் போடவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால். ஸோ அதனால் ஒல்லியாக இருக்கிற குழந்தைகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாப்ஸ் குக்கிங் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.